ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் இமேஜில் எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எஃபெக்ட் வந்து மேக் பண்ணலாம் அப்படி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மாடலில் நம்ம வந்து எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சார்ட்ல தான் பண்ண போகிறோம். அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே சென்டரில் வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதில் பார்த்தீங்கன்னா எடிட் எ ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் கேலரியில் உள்ள அந்த ரீசெண்ட் இமேஜஸ்லாம் அதில் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு அந்த டாப் ரைட் சைட் கார்னரில் வந்து ஒரு பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நாம் வந்து இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக அந்த எடிட்டிங் பேஜுக்கு போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் சைடில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் டூல்ஸ்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிராப்னு, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து உங்களுக்கு தேவையான அந்த ஸ்க்ரீன் சைஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபார்மேட்டில் உள்ள ஸ்க்ரீன் சைஸும் இதில் வந்து இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து 3:4 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் சைஸ் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த டாப் ரைட் சைடு கார்னரில் வந்து ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கீழே நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணி விட்டிங்கன்னா ஆடு ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி வந்து வியூ ஆகும். நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த இமேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான் நாம் இந்த எடிட்டிங் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது இருந்தால் தான் இந்த மாடலில் எடிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் தேவையான சைஸில் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஜூம் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவதாக ஒரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது வந்து உங்களோட இமேஜாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இமேஜை நீங்கள் வந்து எடிட் பண்ணணும்னு இருக்கீங்களோ அந்த இமேஜ் வந்து உங்கள் கேலரிக்கு போய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு இமேஜை ஆட் பண்ணி ஒரு மாடலுக்காக உங்களுக்கு வந்து இப்போ எடிட் பண்ணி காமிக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து அதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஒரு ஓரளவுக்கு நீங்கள் வந்து அந்த இமேஜ் சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி விட்டிங்கன்னா அதில் வந்து பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நம்ம ஆட் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜில் வந்து செட் ஆகிரும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் அந்த பிஎன்ஜி இமேஜில் நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜ் வந்து எப்படி எந்த இடத்துல இருக்கணுமோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அதை மூவ் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதில் க்ராப் பண்ணுறதுக்கு, ரொட்டேட் பண்ணுறதுக்கு எல்லாமே அதில் பக்கத்தில் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜில் வந்து உங்களுக்கு ஏதாவது கலர் கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதில் வந்து அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு இமேஜுக்கு தேவையான அந்த கலர் கலெக்ஷன் பண்ணுற எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு இமேஜை வந்து ப்ராப்பராக நீங்கள் எடிட் பண்ணிடுங்க. எல்லாம் நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடில் அந்த டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அகெயின் அந்த கீழே வந்து அந்த டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த க்ராப் ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து அதை க்ராப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சின்னதாக சின்ன சைஸில் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை க்ராப் பண்ணிக்கோங்க.
இல்லைனா அந்த 3:4 சைஸில் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த சைஸ்லேயே நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்படி கரெக்டாக அந்த இமேஜ் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எடிட் பண்ணி நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டாப் ரைட் சைட் கார்னரில் வந்து ஒரு ஆரோ கீ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆடு ஏதோ ஒன்று வியூ ஆகிட்டு இருக்கு. அது ஆடு லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மேலே அந்த ரைட் சைட் கேன்சல் பண்ணிட்டுருக்கோம், அதை கேன்சல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கு உள்ள வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிள் மெத்தடில் எப்படி ஒரு ஃபோட்டோவில் வந்து ஒரு ப்ரெஷ் எஃபெக்ட் மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.